ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். உங்க க்வெஸ்சனுக்கு வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன், அதோட அந்த வீடியோஸையுமே நான் உங்களுக்கு வந்து அதில் அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். எந்த ஒரு வீடியோவுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிக்கல, அதில் என்ன உங்களுக்கு டவுட்ஸோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ வந்து இந்த நீங்கள் கேட்குற க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு ஒரு கிராஸ் கட்டிங் அளவு ப்ளவுஸில் ப்ராப்பராக எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது, அப்படி அளவு எடுக்கும்போது அதனுடைய அந்த லென்த் இதெல்லாமே மாறுது, சரியான முறையில் அளவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லேயே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இருக்குது, இதில் அதை வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் இதில் போடுறேன். நீங்கள் அளவு எடுக்கும்போது உங்கள் ப்ளவுஸு வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஏன்னா நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் இப்படி வந்து உங்களுக்கு வேரியேஷன் வரும். லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வச்சு அளவெடுங்க. இது வந்து கிராஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நார்மல் ப்ளவுஸ் கூட ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஆனால் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் புதுசாக பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இழுக்கிற மாதிரி வந்தால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும், ரொம்ப குறைச்சலாக வந்தால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும், எப்படி அளவு ப்ளவுஸும் இதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து உங்களுக்கு தைக்க தைக்க தான் வந்து உங்களுக்கு வந்து அது புரியும். அப்போ நீங்கள் அளவு எடுக்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதாவது ஒரு சில நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கெல்லாம் ரொம்ப டெப்த்தாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து ரொம்ப நார்மல் ப்ளவுஸ் எடுக்கிறீங்க, ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு அயனிங் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கரெக்டாக அதை மடித்து ஒரு தலைவாணி கடையிலையோ ஒரு பெட்டுக்கடையிலையோ வச்சிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த க்ரஷெல்லாம் போய் உங்களுக்கு அந்த அளவு எடுக்கிறதுக்கான ஒரு பொசிஷனில் அந்த ப்ளவுஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப சுருக்க சுருக்கமாக இருந்தாலுமே உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ரொம்ப குழப்பமாயிரும். அப்போ அதை வந்து ப்ராப்பராக அந்த அளவு ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் லைனிங் ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்துக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் நார்மல் ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒருத்தருக்காக தான் நீங்கள் நார்மல் லைனிங் ரெண்டுமே தைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த லைனிங் ப்ளவுஸுக்கும் அந்த நார்மல் ப்ளவுஸுக்கும் போடும்போது அளவுகள் வந்து வித்தியாசம் வரும், கண்டிப்பாக வரும், எல்லாருக்குமே வரும். நம்ம நீங்கள் உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தால் நீங்கள் உங்களுக்கே தைச்சு போடும்போது அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் சாம்பிள் பார்த்துக்கலாம். ஏன்னா லைனிங் ப்ளவுஸையும் நார்மல் ப்ளவுஸையும் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், லைனிங் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தைக்கும்போது என்ன பண்ணுவோம், லைனிங் ப்ளவுஸை விட நார்மல் ப்ளவுஸை வந்து கொஞ்சம் டைட்டாக தான் தைப்போம். ஆனால் அதை போட போட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸு தான் வந்து உங்களுக்கு சுற்றளவு அதிகமாக வரும். அது மாதிரி அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிறது துணியினுடைய தரத்தை பொறுத்து உங்களுக்கு நிறையா அதில் வந்து வித்தியாசம் மாறும். அதே மாதிரி நீங்கள் அந்த க்ராஸ் போடும்போது அது ரொம்ப க்ராஸாக போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப இழுத்துக்கிட்டு லூஸ் கொடுத்துட்டே இருக்கும். நெக்கெல்லாம் தைக்கும்போது ரொம்ப நீங்கள் 5 இன்ச்சு வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா அது 6.5 இன்ச்சுக்கு வந்து நிற்கும். அந்த மாதிரியான அந்த ஃபுல் க்ராஸ் போடும்போது அந்த மாதிரியான ப்ராப்ளமும் வரும். அதனால் நான் வந்து ஆஃப் க்ராஸ் போட்டுக்கோங்க. ஃபுல் க்ராஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி செஸ்ட் பெருசாக இருக்கவங்களுக்கு கூட ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக இருக்கவங்களுக்கு, மீடியம் சைஸ் இருக்கவங்களுக்கு எல்லாமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து லூஸ் கொடுக்கும். அதே மாதிரி இல்லை நார்மல் ப்ளவுஸு நீங்கள் கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக போட்டிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது கரெக்டான லூஸ் கொடுக்கும். ஆனால் லைனிங் ப்ளவுஸ் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் மேக்ஸிமம் எப்படி போடுறீங்களோ ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். நார்மல் ப்ளவுஸு நீங்கள் போட போட ஸ்வெட்டிங் ஆக ஆக கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும், அங்கங்கே சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான மெட்டீரியல் பொறுத்து சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதில் மாறும். அதனால் நீங்கள் அளவு எடுக்கும்போது செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு பேக்கில் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அளவு வந்தால் நீங்கள் அளவு எடுத்தது வந்து அதில் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். எப்பவுமே ஹூக் பெட்டியை விட்டுட்டு நான் வி பட்டியை விட்டுட்டு தான் அளவு எடுக்க சொல்லியிருக்கேன். ஹூக் பட்டி சேர்த்துக்கணும். வி பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற பீஸ் அப்படிங்கிறனால அதை விட்டுட்டு நம்ம அளவு எடுக்கணும். அதிலிருந்து ஆம் ஹோலுக்கு ரொம்ப இழுக்காதீங்க நார்மல் ப்ளவுஸாக இருந்தால். அதே மாதிரி ரைட் லெஃப்ட் பேக்கு எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் எவ்வளோ சுற்றளவு வருது அதை வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு நீங்கள் மார்க் நோட் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் ஓரளவுக்காவது மேட்ச் ஆகுதா, சம்மந்தமே இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம்.
கரெக்டா இருக்கு, உங்களுக்கு அளவு எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. எப்பவும் போல நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு அதை விட ஒரு ஈஸியான வழி, அது யாருடைய பிளவுஸோ அவங்களுடைய செஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் அந்த செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 4 இன்ச் ஆட் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் அளவு இது எல்லாத்தையுமே இது பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வராது. அதாவது அளவு ப்ளவுஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அந்த ப்ளவுஸ் கொடுக்குறவங்களுடைய செஸ்ட் ரவுண்டை நீங்கள் ப்ராப்பராக மெஷர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு பாடி மெஷர்மெண்ட்டில் செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்கு, ஷோல்டர் அதை பேஸ் பண்ணி வர எல்லா ஸ்லீவு, ஆம்ஹோல் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்தந்த இடத்துல சீட்டிங் ஆகும். செஸ்ட் ரவுண்டு தப்பாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி வர எல்லா மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹூக் போடும்போது ஒன்றா அந்த இடம் ரொம்ப லூஸ் ஆயிரும் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா, கம்மியாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது போடவே முடியாது, அந்த இடத்துல கரெக்டாக வெட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி ஆம்ஹோல் வைக்கும்போது ஆம்ஹோல் டைட் ஆயிரும், கை மேலே வராது, ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல் வரைக்கும் ஒரு லைன் வர மாதிரி வரும். அதே மாதிரி பேக்கில் வந்து கரெக்டான பொசிஷனில் உட்காரல அப்படின்னா பேக் ஆம்ஹோல் கிட்ட நிறைய சுருக்கம் வரும். இந்த மாதிரி நிறைய அளவுகள் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒன்றை பேஸ் பண்ணி ஒன்றை பேஸ் பண்ணி நிறைய அதில் வந்து மிஸ்டேக் வரும். இது எல்லாமே நீங்கள் எதையுமே மைண்டில் வச்சுக்காம, அதாவது ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு இருக்குது, அந்த மைனஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க, அதை வந்து மைண்டில் எப்பவுமே வச்சுக்காதீங்க. ப்ளஸ்ஸு மட்டும் நீங்கள் பாருங்கள், ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதை மட்டும் அதுக்கு மட்டும் உங்கள் டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தப்பாக போகும், அது இப்படி வரும் அப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் மைண்டையும் நீங்கள் கொண்டு போகாதீங்க, அதுக்காக டைமையும் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீட்டாக அயன் பண்ணணும். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு, வெய்ஸ்ட் ரவுண்டு, வெய்ஸ்ட் லென்த்து, அதே மாதிரி ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்ஹோலு, ஷோல்டர், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் என்னென்ன அளவு எடுக்கணும் அதை ப்ராப்பராக எழுதி அது கூட எவ்வளோ அளவு சேர்த்துணும், அதை எவ்வளோ அளவு குறைக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொருத்தருடைய பேரையும் எழுதி ஒவ்வொரு நோட்லேயும் ஒவ்வொரு பேஜ்லேயும் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான குறிப்பு முதல் கொண்டு நீங்கள் அதில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் நான் இப்போ சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.